நான் முதல்ல அவகிட்ட பேச்சு கொடுத்தப்போ கல்யாணத்துல விருப்பம் இல்லங்கற மாதிரி தான் அவ என்கிட்ட பேசிட்டு இருந்தா. நான் முதல்ல இருந்தே பிரியங்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். இருந்தாலும் அவ என்ன நினைக்கிறானே புரிஞ்சுக்கவே முடியலையே. இட்ஸ் ஓகே அனிகா. அப்படி விட முடியாத சிவா. நீங்க சொன்னது சரிதான். பாவம் எனக்காக இன்னைக்கு பிரியங்கா தேவையில்லாம அந்த குடும்பத்தோட சம்பந்தமே வேணான்னு சொல்லிட்டான். என்னால இன்னைக்கு எல்லாமே கெட்டு போச்சுல. நடந்ததெல்லாம் மறந்துடு அனிகா. என்ன கேட்டா இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இங்க சாயலுக்கு நடந்தது என் தம்பிங்க ஓமுக்கு ருத்ராவுக்கும் நடந்திருந்தா நானும் கோவப்பட்டிருப்பேன். சொல்லப்போனா கோவத்துல என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாது. நீ இன்னைக்கு கோவப்பட்டது ஒரு அக்காங்கிற முறையில நியாயம்தான். அது கரெக்ட் தான் சிவா. ஆனா கவலைப்படாத அனிக்கா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நிஜமாவே என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா? நீ இத செஞ்சது உன் தம்பிக்காக தானே. சாஹில் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் முக்கியம். அவ உனக்கு மட்டும் தம்பி கிடையாது, எனக்கும் தம்பி மாதிரி தான். ஓகே இன்னைக்கு நடந்ததை பத்தி யோசிச்சுட்டே இருக்காத. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாஹில் வீட்டுக்கு வந்திருக்கான். கொஞ்ச நேரம் அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றியா? தேங்க்யூ சோ மச் மிஸ்ஸஸ் ரந்தாவா. நான் சொன்னதை மதிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எனக்கு இங்க வரதுல விருப்பம் இல்லை. ஆனா என்ன பண்றது, என் பையன் உங்க பொண்ணை விரும்பிட்டானே, இல்லனா என் நிழல் கூட உங்க வீட்டு மேல விழுந்திருக்காது. நேத்து மட்டும் என் தம்பி இங்க இருந்திருந்தானா நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். இப்ப நாங்க கிளம்பி வரும்போது கூட போகாதீங்க அக்கா, மரியாதை தெரியாத குடும்பத்துல பொண்ணு எடுக்காதீங்கன்னு எங்ககிட்ட சொன்னான். அதையும் மீறிதான் இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு எனக்கு தெரியாது. தம்பி மட்டும் இல்ல, அவன் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான். நான் ரன்வீரையும் அவனையும் என்னைக்கும் தனியா பிரிச்சு பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்லணும்னா இந்த சம்பந்தத்துல அவனுக்கு தான் விருப்பம் இல்லை. மிஸ்ஸஸ் ரந்தாவா, நீங்களும் உங்க தம்பியும் கோவப்படுறதுல நியாயம் இருக்குதா? நீங்க திரும்ப வந்தது சந்தோஷம். பெரிய மனசு பண்ணி நடந்ததையெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு நம்புறேன். தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க இன்னும் எதையும் மறக்கல. இப்ப கூட நீங்க நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ சம்பந்தம் பேச கூப்பிட்ட மாதிரியே தெரியல. மறுபடியும் எங்களை அவமானப்படுத்துவீங்கன்னு பயமா இருக்கு. அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் மிஸ்ஸஸ் ரந்தாவா. உங்களை மரியாதையோட தான் நடத்துவோம். இட்ஸ் மை ப்ராமிஸ். நேத்து நடந்த மாதிரியா மிஸ்ஸஸ் ரந்தாவா? நேத்து நடந்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன விஷயம், அது பெருசாயிடுச்சு. பட் நடந்தது தப்புதான், அதனால எங்க வீட்டு சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு பண்ணது நான் தானே, அப்ப மன்னிப்பு நான் தான் கேட்கணும். சாரி காமினி ஆண்டி, நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. வயசுல சின்னவ, நீங்க பெரியவங்க. பெரியவங்க தான் பசங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். என்ன உங்க பொண்ணா நினைச்சு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னைக்கு என்னால உங்களுக்கு எங்க பிரியங்கா மேல எந்த தப்பான அபிப்பிராயமும் வர வேண்டாம். நேத்து நான் பண்ணதுக்கு உண்மையிலேயே வருத்தப்படுறேன். ஐம் சாரி.